ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறது இருபத்தி எட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை ஈக்குவிட்டி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் நான் நம்புறேன் சோ லைக் பண்ணுங்க கூடவே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு लोएस्ट ब्रोकरेजல হাই லெவலான एक्सपोजர்ஸோட アドவான்ஸ்டான इंडिकेटर्स இருக்கற அலيز ப்ளூல உங்க டிரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ண விரும்பினா இந்த வீடியோக்கு கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நாலேஜ் ப்ளூ கம்பெனியோட அக்கவுண்ட் ஓபனிங் லிங்க் கொடுத்துர்க்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே உங்க டிரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருந்தது ஸோ ஒரு பாசிட்டிவ் கேண்டில் கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மார்க்கெட் எப்படி முடிவடைந்தது அப்படிங்கிறத தனியாக நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம் அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ நம்ம இருபத்தி ரெண்டாம் தேதிக்கான மார்க்கெட்டுக்கு எக்ஸ்பர்ட் சொல்கிற பேசிக்கான சில விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஸோ நிஃப்டி வந்து ஒரு லாஸ்ட் ஃபோர் வீக்ஸோட ஹையை டச் பண்ணிருச்சு அப்படின்னும் இந்த ஹை வந்து அடுத்தடுத்து மார்க்கெட்டை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் மூவ் ஆனதுக்கான முக்கிய காரணம் குளோபல் கியூஸ் ஸோ நாளைக்கும் குளோபல் கியூஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் நகரலாம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ரீசன் டேஸாவே கியூ த்ரீ ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அப்படிங்கிற லெவலை மார்க்கெட் இன்னைக்கு ரீச் ஆயிருக்கு அடுத்து பத்தாயிரத்தி நூறுலேருந்து பத்தாயிரத்தி இரநூறு தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஸோ மார்க்கெட் பாசிட்டிவ் ட்ரெண்டோட போக ஆரம்பிச்சதுன்னா சப்போஸ் மார்க்கெட் இறங்குது அப்படின்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுலேருந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் சாரி பத்தாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது ஒரு நல்ல கீ சப்போர்ட் ஜோனாக இருக்குது இதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆன நிப்டி பிப்டியோட பியூட் லெவல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பேசிக்கா பார்க்கலாம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அப்படிங்கிறது நல்ல சப்போர்ட் லெவலில் இருக்குது அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா பத்தாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு தேர்ட் சப்போர்ட் பத்தாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பதினோராயிரத்தி ரெண்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பதினோராயிரத்தி நாற்பத்தி மூணு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பதினோராயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி இருபது வரைக்கும் ஹை போயிருந்தாலும் இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணில் க்ளோஸ் ஆகிருக்கு இந்த லெவலை வச்சு நம்ம பிவோட் லெவல்ஸ் பார்த்தோம்னா இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி பதிமூணு அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணாத வரைக்கும் நல்ல ஒரு புல்லிஷ் எதிர்பார்க்கலாம் அதை பிரேக் பண்ணுச்சுன்னா இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு செகண்ட் சப்போர்ட்டாகவும் இருபத்தி ஏழாயிரத்தி எழுபது தேர்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி ஏழாயிரத்தி அறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது டேட்டா பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு முடிவடைந்த மார்க்கெட்ல இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடிக்கு நெட்டா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் சேல் பண்ணிருக்காங்க அதே மாதிரி டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் ஐநூத்தி இருபது கோடிக்கு மேல சாரி பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது ஹை டெலிவரி பர்சன்டேஜில் எம்ஆர்எஃப் கால்பால் ஹிந்துஸ்தானியலிவர் கான்கர் டாடா பவர் ஐடிசி ஆயில் ஏஷியன் பெயிண்ட் பவர் கிரிட் ஐசிஐசிஐ பேங்க் எல்லாம் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது லாங் பில்டப் மொத்தம் முப்பத்தொரு பங்குகள் அடைஞ்சிருக்கு அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் ஸ்ரீ இன்ஃப்ரா ஏஷியன் பெயிண்ட் சன் ஃபார்மா இன்ஃபிபீம் ஜெஸ்டைல் பயோகான் என்ஐஐடி டெக் ஆர்பிஎல் பேங்க் லுப்பின் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது முப்பத்தாறு ஸ்டாக் ஷார்ட் கவரிங்ல இருக்கு அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் கேபிஐடி கஜா ஷெராமிக் மதர் சுமி ஓஎஃப்எஸ்எஸ் எஸ்கார்ட்ஸ் கெயில் கேஸ்ட்ரோலின் எம்ஜிஎல் கிளன்மார்க் காட் ஃபிரிட் இந்த பங்குகள் எல்லாமே ஷார்ட் கவரிங் நடந்த பங்குகளாக இருக்கு எழுபத்தாறு ஸ்டாக்ஸ் ஷார்ட் பில்டப்ல இருக்கு அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் பெட்ஜ்கர் பெயிண்ட் அமராஜா பேட்ரி யூனியன் பேங்க் ஐடியா ஆர்காம் ஜூப்ளி ஃபுட் சோலா ஃபைனான்ஸ் ஹின்சிங் அதுக்கப்புறமா கான்கர் ஐம்பத்தேழு ஸ்டாக்ஸ் லாங் அன்வைண்டிங்கில் இருக்கு அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் டோரன் ஃபார்மா அப்போலோ ஹாஸ்பிட்டல் பாரதி ஏர்டெல் எஸ்ஆர்எஃப் பிஹெச்இஎல் ஜீல் எல்என்டி ஃபினான்ஷியல் ஹவுசிங் டாடா பவர் கோல் இண்டியா விப்ரோ பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் இன்னைக்கு அகெய்ன் அத்தானி பவர் அதுக்கப்புறமா ஜெட் ஏர்வேஸ் ரிசல்ட்ஸ் வரப்போகிற நிறுவனங்களை நாம் கவனிக்க வேண்டியது ஸ்ரீ சிமெண்ட்ஸ் ஏஷியன் பெயிண்ட்ஸ் கிர்லாக்ஸர் இன்ட் ஹாவல்ஸ் இந்தியா சதான நிட்ரோ ஆக்ரோடெக் ஃபுட்ஸு அதுக்கப்புறமா டிவிஎஸ் மோட்டார் ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் லைஃப் பாரத் கியர்ஸு ரிலையன்ஸ் நிப்பான் இந்த பங்குகளோட க்யூ த்ரீ ரிசல்ட் வந்து நாளைக்கு வருது ஸோ இதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் சில மூமெண்ட்ஸ் வரும் ஸோ அதை நம்ம மனசில் வச்சுக்கலாம் அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது தற்சமயம் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்திய ரூபாயின் மதிப்பு குரூட் ஆயிலோட பிரைஸ் தற்சமயம் ட்ரேட் இருக்கிறது அதுக்கப்புறமா குளோபல் மார்க்கெட் இந்த மூணு விஷயங்களையும் நம்ம கவனிக்கலாம் ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை இந்த மூணு விஷயங்களையும் நாம் ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு தான் செக் பண்ண முடியும் ஸோ நாளைக்கு காலையில் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் நாம் இப்போ பார்த்த ஸ்டாக்ஸில் இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்டா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த மூணு பேசிக் விஷயங்களை எப்பொழுதுமே பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்னென்ன விஷயங்கள் காலை மார்க்கெட்டுக்கு நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கூட நான் ஆட் பண்றேன் பாருங்க ஸோ தற்சமயம் குளோபல் மார்க்கெட் யுஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது ஒரு பெர்சன்டேஜுக்கு மேலே யூரோப்பியன் மார்க்கெட் கம்ப்ளீட் டவுனாக இருக்குது ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி பாசிட்டிவாகவும் எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி ஐந்து புள்ளிகள் பாசிட்டிவாகவும் இருக்குது இது தற்சமயம் குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்டு அடுத்து க்ரூடாயில் கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் ஜீரோ டூ காசுகள் குறைந்து ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்று ஆறு அப்படிங்கிற லெவலில் தற்சமயம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அடுத்து இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி எட்டு காசுகள் அதிகரித்து எழுபத்தி ஒரு ரூபா இருபத்தி ஏழு பைசாவில் ட்ரேட் ஆகிட்ருக்கு இது எல்லாமே பேசிக்கா இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நாளை பங்கு சந்தைக்காக இதே மாதிரி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும் அந்த பண்ணால் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் செக் பண்ணலாம் அப்படிங்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள இருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுங்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிக மிக முக்கியமானது தேங்க்யூ சோ மச் ஹாவ் அ கிரேட் டே இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சரண்யா நீங்க மார்க்கெட் பத்தின அப்டேட்டடான நியூஸ் எதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த நம்பருக்கு உங்க நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்க இல்ல இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் குரூப் ஆட் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி நீங்கள் ஆட் பண்ணுறது மூலியமாக மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த ஸ்டாக்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஃபார்வோ ஃபார்வேர்ட் பண்ணிவிடுவேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் ஹாவ் அ கிரேட் டே